வணக்கம். உங்கள் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த 2022 குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு எளிமையான கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஏன் இந்த கேள்வியை மட்டும் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னாக்க, இணையதளத்தில் நிறைய தவறான பதில்கள் அப்படியே உழவிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு எது சரியான பதில் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இப்போ இந்த வீடியோவே எடுக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? இது என்ன கேள்வி அப்படின்னா, சரியான அகர வரிசையை தேர்க அப்படிங்கிறது கேள்வி. இந்த கேள்விக்கு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 5வது ஆப்ஷன் நமக்கு தெரியும். மற்ற 4 ஆப்ஷன் என்ன அப்படின்னா, மரகதம், மாணிக்கம், முத்து, கோமேதகம். அப்புறம் கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து, அதே போல் சி டிலையும் அதே சொற்களை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. பார்த்த மாத்திரத்திலே நமக்கு தெரியும் சி ஆன்சர் சரி கிடையாது அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா, மாணிக்கத்துக்கு முன்னாடி முத்து வராது, அதே போல மரகதத்துக்கு முன்னாடி மாணிக்கம் வராது, இதெல்லாம் பார்த்ததுமே தெரியும். அதே போல டி ஆன்சரும் வராது அப்படிங்கிறது தெரியும், சரிங்களா? மரகதம் அடுத்து மாணிக்கம் வரணும், அப்புறம்தான் முத்து வரணும் அப்படிங்கிறதுனால டி ஆன்சரும் கிடையாது அப்படின்னு நமக்கு தெரியும், சரிங்களா? அப்ப சிடி கிடையாது. நிறைய இடங்கள்ல என்ன பதில் சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏ ஆப்ஷன் சரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மரகதம், மாணிக்கம், முத்து, கோமேதகம் அப்படின்னு. அது சரியான பதிலா அப்படின்னா, இல்லைங்க, இது சரியான பதில் கிடையாது. சரியான பதில் எது அப்படின்னாக்க, பி ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து அப்படிங்கிறது தான். கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து அப்படிங்கிறது தான் சரியான பதில், சரிங்களா? எப்படி இதுக்கான பதில் சரியான பதிலை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை. என்ன கேள்வி தெரியுங்களா, தமிழ் டிக்ஷனரி இருக்குல்ல, தமிழ் அகராதி, இந்த தமிழ் அகராதியில் மரகதம் அப்படிங்கிற சொல் முதல்ல வருமா, கோமேதகம் அப்படிங்கிற சொல் முதல்ல வருமா? நீங்கள் தமிழ் அகராதியை எடுத்து பார்த்தீங்கன்னா, மரகதம்ங்கிற சொல் முதல்ல வருமா, கோமேதகம் அப்படிங்கிற சொல் முதல்ல வருமாங்கிறது தான் கேள்வி, சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு டிக்ஷனரியை புரட்டி பார்த்த பிள்ளைகளுக்கு தெரியும், கண்டிப்பாக கோமேதகம் அப்படிங்கிற சொல்லு தான் முதல்ல வரும். அப்போ அதுதான் சரியான பதில், சரிங்களா? இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, இதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கான்னா, ரொம்ப எளிமையான ஃபார்முலா என்னன்னு கேட்டால், முதல்ல நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அகர வரிசையில் முக்கியத்துவம் அப்படின்னா, முதல்ல உயிரெழுத்து, அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து, அதுக்கப்புறம் மெய் எழுத்து, அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்து அப்படிங்கிறது முக்கியத்துவம், சரிங்களா? அப்போ அந்த வகையிலே கொடுக்கணும். இப்போ இங்கே உயிரெழுத்துலாம் இல்லை, உயிரெழுத்து இல்லை, ஆயுத எழுத்து இல்லை, மெய் எழுத்துமே இல்லை, சரிங்களா? சாதாரணமாக உயிர்மை எழுத்துல தான் இந்த கேள்வி இருக்குது. இதில் கோமேதகம் முதல்ல வருமா, மரகதம் முதல்ல வருமா, வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் தமிழ் வாய்ப்பாட்டில் போட்டிருப்பாங்க, சரிங்களா? இது மேலே இப்படியே போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் கா கா கி கி இப்படியா போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்படி போட்டிருப்பாங்க, இல்லைங்களா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்படி படிச்சுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு முதல்ல கோ அப்படிங்கிற எழுத்தை சந்திப்பீங்களா, மா அப்படிங்கிற எழுத்தை சந்திப்பீங்களா அப்படிங்கிறதான் கேள்வி. இப்படி வரிசையாக படிச்சுட்டு வரும்போது நம்ம முதல்ல கோ அப்படிங்கிற எழுத்தை தான் சந்திப்போம். அப்போ கோமேதகம் அப்படிங்கிறது முதல்ல சந்திச்சிருவோம், அப்புறம் தான் மரகதம், அதுக்கப்புறம் மாணிக்கம், அதுக்கப்புறம் முத்து. இதுதான் சரியான வரிசை பிள்ளைகளா, சரிங்களா? ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இனிமே அகர வரிசையை தேர்வு செய்வது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு முழு நீள வீடியோ போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இப்போ இந்த கேள்விக்கான பதிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு முழுமையான திருப்தி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன், சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு கேள்வியோடு வந்து உங்கள் எல்லாரையும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.